நீதிமொழிகள் 11:21. கையோடே கைகோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பவே மாட்டான். எவ்வளவு கையோட கைகோர்த்து நீங்க நிற்கிற காரியத்தினால கிடையாது, துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். அப்போ நம்முடைய உண்மையான வாழ்க்கையின் சுவாபம் மாறி இருந்தால் தான் தண்டனைக்கு தப்ப முடியும், கர்த்தருடைய கோபத்துக்கும் தப்ப முடியும். அப்படியான ஆண்டவருடைய கண்களில் அவருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருந்து ஒரு விசேஷித்த இரக்கத்தை அவரிடத்தில் பெறுவது தான் முக்கியமான காரியம். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே பால் கடிப்புகளையெல்லாம் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டா, அவனுடைய வாழ்க்கையில் இப்படி யுத்தங்கள் எல்லாம் வருகிறது, எப்படி வருகிறது என்பதை குறித்து அறியாமல் பல நேரம் ஜனங்கள் அப்படியே தங்கள் இஷ்டப்படி தங்கள் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்ந்து போகலாம். ஆனால் எந்த காரியம் எப்படி இருந்தாலும் நம் ஆண்டவரிடத்தில் மாத்திரம் மன்னிப்பு கேட்டால் உடனே இரக்கம் பிறந்துவிடும் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தையும் அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, யோபு 41 முழு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, லிவியாதான் என்கிற ஒரு ஜீவராசியை, ஒரு மிருகத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். தன்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி யோபுவுக்கு தேவன் சொல்லுகிற பொழுது அவர் இவ்வாறு சொன்னார். யோபு 41:33, பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பயமாயிருக்க உண்டு மட்டது. அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். அது மேலே கை வச்சேனா யுத்தந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, டைனாசர் மேலே கை வச்சாலே பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு காரியம் நல்லா தெரிந்து கொள்ளணும், தேவன் நிர்பயமாக இருக்க பூமியிலே உண்டாக்கின ஒரு ஜீவராசி மேலே கை வச்சாலே யுத்தம் அப்படின்னு சொன்னால், சில நேரம் தேவனுடைய காரியங்களிலும் கூட தேவ பிள்ளைகள் அறியாமல் கை வைக்க, அல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுதும் கூட யுத்தங்கள் வாழ்க்கையில் நேரிடுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு செயல், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ஜீவியம் செயல்பாடு, அதில் எங்கு நம்ம கை வச்சிட்டாலும் அடுத்து நீங்கள் கையோடே கைகோர்த்தானும் போல எந்த இடத்துக்கும் போகலாம் வரலாம், ஆனாலும் தண்டனை தண்டனை தான் நின்றுக்கிட்டே இருக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னா ரிவர்ஸாக, துன்மார்க்கருடைய சிரசின் மேலே சாபம் தங்கும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அப்படி தலை மேலே ஒரு சாபம் வந்து அப்படி நின்றோம், ஒரு போராட்டம் வந்து நின்றோம், அப்புறம் பிரச்சனை தான். ஒரே வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை, பிஸ்னஸ் எவ்வளவோ பணத்தை போடுவீங்க, அங்கேருந்து பலனே வராது. பிள்ளைங்க என்னென்னமோ முன்னேறணும்னு சொல்லி பார்க்குங்க, முன்னேறவே முன்னேறாது. பிரச்சனை பிரச்சனை. சே நோ வென் யூ வாண்ட் டு சே நோ, அண்ட் யூ ஷுட் சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே எஸ். நீங்கள் எஸ்ன்னு சொல்ல வேண்டிய காரியத்துக்கு யாராவது என்னமோ நினச்சிருவாங்களோ நோ சொல்லாதீங்க. நோன்னு சொல்கிற காரியத்துக்கு யாரோ என்னமோ நினச்சிருவாங்க, இல்லாட்டி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவார் ஆண்டவர் நினச்சி போய், நோக்கு எஸ்ஸும் எஸ்ஸுக்கு நோவும் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் தான் உண்டாயிருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு இடம் கொடுக்காமல் நாம் வாழும்படி அவருடைய வசனத்தை அப்படியே பிடித்து கொள்ளணும்.